கொட்டேஷன் கேங்குங்கிறது ஒரு கேங்ஸ்டர் டிராமா பிரியமணி தான் லீட் ரோல் பண்றாங்க படத்தை விவேக் இயக்குறாரு இந்த கதைக்கு லைவ்லி காமன் ஃபேஸ் தேடிட்டு இருந்திருக்காரு கூடவே நெகட்டிவ் கேரக்டருக்கும் செட் ஆகணும் ஆனா இன்னசென்டாவும் தெரியணும் அப்பதான் பிரியமணி மேம் ஞாபகத்துக்கு வந்திருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் மூலமா கதையை சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல படத்துல ரொம்ப வயலன்ஸ் இருக்குன்னு யோசிச்ச பிரியமணிய கன்வின்ஸ் பண்ணிருக்காரு டைரக்டர் பிரியமணி படத்துல ஒரு கான்டாக்ட் கில்லரா வராங்களாம் ஷூட்டிங் மேக்சிமம் மும்பை தாராவில தான் எடுக்கப்படுமோ அண்ட் படத்தோட கதையை பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய்க்காக நாட்டு துப்பாக்கி வச்சு மக்களை கொலை செய்யறாங்க இந்த டைட்டில் கேரளால இருக்கிற ஒரு ரியல் கேங்க பார்த்து வச்சுதான் சொல்றாரு கொட்டேஷன் கேங்னு நிஜமாவே ஒரு கேங் இருக்குதான் கிரைம்ஸ் கேங்ஸ் கேங்டர்ஸ் இறந்த அப்புறம் அவங்களோட ஒய்ஃபோட நிலைமை என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய படிச்சிருக்கிறாராம் விவேக் பிரியாமணி அசுரன் ரீமேக் மற்றும் மைதான் அப்படிங்கிற படத்தை ஹிந்தில பண்ணிட்டு இருக்காங்களாம் சோ டேட்ஸ் கரெக்டா நெக்ஸ்ட் மந்த் போட்டோ ஷூட் பண்ணணும்னு பண்ணிருக்காரு ஆக்டர் அருண் விஜய் வச்சு பாக்சருங்கிற படத்தையும் பண்ணிட்டு இருக்காரு பாக்சர் ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிலிம் அண்ட் குறைஞ்சது செட்டில் இருக்கணும் கூடவே நிறைய டிபார்ட்மென்ட்ஸும் அதுல அடங்கியிருக்கு இப்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைச்சிருக்கேன்னு சொல்றாரு படத்தோட முப்பது பர்சன்டேஜ் ஷூட் முடிஞ்சிருக்கு ப்ரொடியூசர் அண்ட் அருண் விஜய் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு விவேக் சோ இந்த கேப்ல இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சு தான் இந்த கொட்டேஷன் கேங்க ஆரம்பிக்கிறோம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு விவேக் படத்துக்காக பாலிவுட் பிரபலங்களான கோவிந்தா அண்ட் ஜாக்கி ஷ்ரோஃபையும் அணுகியிருக்காங்க பட் அஃபீஷியலா எந்த சைனும் இவங்க பண்ணல சோ இவங்க படத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் டான்சர் அண்ட் ஆக்டரான அக்ஷயா அண்ட் விஷ்ணு வாரியரும் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்களா இந்த பிலிம்மர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அண்ட் கன்னடால எடுக்க போறதாவும் சொல்றாரு விவேக்